வணக்கம் பேங்கிங் இன்ஃபோர் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஜுகேஷன் லோனோட கால்குலேஷன், எஜுகேஷன் லோன் பேசிக்காக என்னென்னு பார்த்து போகிறோம். ஸோ இதை ஏன் இப்போ பண்ணுறேன், இது ஒரு சிம்பிளான டாபிக் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2005 ஒரு பேங்க்கில் வந்து சர்டன் பேங்க்கில் வந்து ஃபாரின் எஜுகேஷனுக்காக வந்து லோன் வாங்கியிருக்காங்க. ஸோ வந்து லோன் அமௌண்ட்டோடு அதிகமாக போய் நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கோம், அவங்க இன்னும் வந்து கட்ட சொல்கிறாங்க, இதுக்கு என்ன இது என்னன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. நான் பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டேன். ஸோ அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னு தெரில, ஏதோ ஒன்று சொன்னாங்க அப்படின்றாங்க. ஸோ வந்து இன்னும் வந்து அந்த அவேர்னஸ் வந்து நம்ம பீப்புள்ஸ்ட்ட வந்து நம்ம சிட்டி பீப்புள்ஸ்ட்ட க்ரியேட் ஆகிடுச்சு. பட் வந்து அன்எஜுகேட்டடாக இருக்கிறவங்க, அப்பா அம்மா வந்து படிக்காமல் இருப்பாங்க, பையனை வந்து படிக்க வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஒரு பேங்க் கணக்கு கரெக்டாக தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு என்னன்னு தெரியாத அளவுக்கு ஒரு லோன் எடுத்து 2005 வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து கட்டிகிட்டு இருந்திருக்காங்க. ஏற்கனவே நான் கால்குலேட் பண்ண அளவுக்கு பார்த்தீங்கன்னா 25% அவங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டே கட்டிட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் இந்த பேசிக்கான ஒரு டாபிக் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லோனில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். பேசிக்காக வந்து எல்லா பேங்க்ஸில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி வந்து இருக்காது. ஸோ வந்து இப்போ இஎம்ஐயில் நீங்கள் லோன் வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎம்ஐயோட கால்குலேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு ஆர், அந்த ஃபார்முலா பாருங்கள், 1+R ஹோல் பவர் த என் டிவைடட் பை 1+R ஹோல் பவர் த என் -1. ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. இதுக்கான வந்து உங்களுக்கு அந்த இதெல்லாம் சொல்லிடுறேன். இன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ. ஸோ பி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டு, நம்ம வாங்கியிருக்க லோன் பிரின்சிபல் அமௌண்ட்டு தான். ஆறுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் மந்த்லி பேசிஸ், அதாவது நம்ம மந்த்லி பேசிஸில் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது தான் அந்த ஆறுன்ற ஒரு விஷயம். மந்த்லி பேசிஸில் வந்து என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து லோன் வாங்கியிருக்கீங்க, அதான் வந்து இந்த ஆறான விஷயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா டெனர், டூரேஷன் ஆஃப் லோன்ஸ், என்ன டூரேஷனுக்கு வந்து நீங்கள் லோன் எடுத்திருக்கீங்க. இப்போ பெரிய பெரிய லோனில் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் 25 வருஷம் இருக்கும் ஹவுஸ் லோன்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ எவ்வளோ டூரேஷனுக்கு வந்து நீங்கள் லோன் எடுத்திருக்கீங்க, இது வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா இஎம்ஐ கால்குலேட் பண்ணுறதுக்கு. நீங்கள் லோனை வாங்கிட்டு இஎம்ஐ மூலியமாக திரும்ப கட்டணும் அப்படின்னா இந்த கால்குலேஷன். இதில் வர இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் நார்மலாக கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஏன்னா வந்து இது மந்த்லி வைஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட், இஎம்ஐக்கான தனி இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ வந்து அதுக்கு வந்து கேட்டு தெரிஞ்சு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் எஜுகேஷன் லோன் இப்போ ஒரு 4 லட்சரூபாய்க்கு எடுத்துக்கிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் 13.75% இருக்குது. 5 வருஷத்துக்கான ஒரு டேர்னரில் வந்து எஜுகேஷன் லோன் வாங்கியிருக்கீங்கன்னா அதுக்கான அங்கே பாருங்கள், கீழே வந்து கால்குலேஷன் பாருங்கள். 4 lakhs இன்ட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் 13.75 இன்ட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் 1+ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹோல் பவர் த 5. அந்த 5 என்னன்னா 5 வருஷத்துக்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க. அது மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 1+13.75 ஹோல் பவர் த 5-1. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து அதுக்கான இஎம்ஐ, அதுக்கான அதாவது இந்த இஎம்ஐ அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா 9,255.54 இந்த அமௌண்ட்டு தான் வந்து நீங்கள் இஎம்ஐ கட்ட வேண்டிய அமௌண்ட்டு. 5 வருஷத்துக்கு இந்த அமௌண்ட்டு கட்டினா நீங்கள் போதும், புரிஞ்சுதா? 5 வருஷத்துக்கு அதாவது அதாவது 60 மாதத்துக்கு இந்த 9,255 ரூபாயை நீங்கள் 60 மாதத்துக்கு கட்டணும். 60 மாதத்துக்கு கட்டினா நீங்கள் வந்து உங்களோட லோன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவீங்க. இதுதான் வந்து இஎம்ஐ. ஸோ இதை பார்த்திங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த இஎம்ஐ, எண்ட் ஆஃப் த லோன் டெனர் யூ வில் பே, அதாவது கடைசியாக வந்து நீங்கள் லோன் முடித்து உங்கள் அக்கௌண்ட் முடிக்கும் போது நீங்கள் வந்து எவ்வளோ பே பண்ணியிருப்பீங்கன்னா 5,55,332 ரூபாய் இந்த போட்டு பார்த்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் அந்த அமௌண்ட் வந்து, இதுதான் வந்து இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ பே பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்கன்னா 1,55,332 ரூபா +28 பைசா. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு, எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பே பண்ண அமௌண்ட். இதே வந்து நீங்கள் 7 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ குறையும் பட் அதே அமௌண்ட் தான் வரும். பார்த்தீங்கன்னா 7 வருஷத்துக்கு இஎம்ஐ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 7,441 ரூபா தான் மாதத்துக்கு வருது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பேசிக்காக வந்து எஜுகேஷன் லோனோட கால்குலேஷன், இதுதான் வந்து இஎம்ஐ ஃபார்முலாவோட கால்குலேஷன். இது வந்து எஜுகேஷன் லோனுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து எந்த இஎம்ஐக்குனாலும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதில் கொடுத்துக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஎம்ஐக்காக ஒதுக்கப்பட்ட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை போட்டு பண்ணால் தான் இதுக்கான கரெக்ட் அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து எடுக்க முடியும் ஆன்சராக. ஸோ வந்து நார்மல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து எடுக்க முடியாது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்காக. ஸோ இது உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பேங்கிங் எக்ஸாம்ஸ்க்கெலான கொஸ்டின்ஸ்லாம் இப்போ இஎம்ஐ கண்டுபிடிக்கிற மாதிரி நிறையா வருது. ஸோ அதுக்கெலாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த மாதிரி நான் எதை பற்றி பேசணும்னு நினைக்கிறாங்களும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.
ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிட்டிங்கன்னா உடனுக்குடன் நான் வந்து அப்டேட்ஸ் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இதை வந்து உங்களோட பேங்க் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நிறையா பேருக்கு வந்து தெரியட்டும், முக்கியமாக கிராமங்கள் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் தெரியட்டும். ஸோ நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.